கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதர சகோதரிகளே, அதில் முக்கியமான ஒரு சோதனை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த ஒரு சோதனை, அவர்கள் அஞ்சிய ஒரு சோதனை, என் சமூகம் இப்படி மாறிவிடக் கூடாது என்று எண்ணிய ஒரு சோதனையை பற்றிதான் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வந்த வெளிச்சம் மறைவதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. குறிப்பாக அறிஞர்கள் கூறுகிறார்கள், 5 நாட்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னால் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான காய்ச்சலால் அவதிப்படுகிறார்கள். எழுந்திருக்க முடியவில்லை அவர்களால். படுக்கையிலே அவர்களுடைய கடைசி நாட்கள் கழிகிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தின் மேல் போட்டிருந்த அந்த திரையை அகற்றி ஒரு முறை சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, அல்லாஹ் யூதர்களையும் நசராணிகளையும் சபிப்பானாக. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அந்த சாபத்தை விட்டு. அல்லாஹ் யூதர்களையும் நசராணிகளையும் சபிப்பானாக. ஏன், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம், தங்கள் நபிமார்கள் இறந்து விட்டால் அந்த மன்னரைகளை எல்லாம் அவர்கள் மஸ்ஜிதுகளாக வணங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அதனால் யூதர்களையும் நசராணிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும். சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எச்சரிக்கையை குறித்து எமக்கு கூறியதன் காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிப்பதற்காக அந்த சமூகம் செய்ததை போன்று யூதர்களும் நசராணிகளும் எதற்காக சபிக்கப்பட்டார்களோ, எதற்காக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் விழுந்ததோ, அதே செயலை இந்த சமூகம் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னால் எச்சரிக்கை செய்தார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கொடிய நோயிலும் அவர்கள் இந்த கபருடைய விஷயத்தை குறித்து நபிமார்களுடைய கபர்களை யூதர்களும் நசராணிகளும் மஸ்ஜிதுகளாக ஆக்கியதை குறித்து கவலை கொண்டதன் காரணம், தனக்கு பிறகு இந்த சமூகம் தன்னுடைய கபரையும் அது போன்று மஸ்ஜிதாக, வணங்குமிடமாக, வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய இடமாக ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மரணமாவதற்கு 5 நாளுக்கு முன்னால் இந்த எச்சரிக்கையை செய்தார்கள் என்று அறிஞர் விளக்கம் சொல்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மேலும் சொல்கிறார்கள், அவர்களுடைய 2 மனைவிமார்கள் உம்மு ஹபீபா உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறுதி நாட்களில் ஹபஷாவிற்கு அபிசீனியாவிற்கு அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் ஒரு சர்ச்சில், ஒரு கிறிஸ்துவ வழிபாட்டு ஆலயத்தில் பார்த்த உருவங்களை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்ன உலாயிக் இதா கான ஃபீஹிம் அர்ரஜுல் ஸாலிஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பேசுகிறார்கள் பாருங்கள். ஸஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதியக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன உலாயிக் அவர்கள் யார் என்றால், இதா கான ஃபீஹிம் அர்ரஜுல் ஸாலிஹ் அவர்களிடையே ஒரு நல்லடியார் வாழ்ந்தார், ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்தால், ஃபமாத அவர் இறந்து விட்டால், பனௌ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய கபரில் மஸ்ஜிதை வணங்குமிடத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். வஸவ்வரு ஃபீஹி தில்க சுவர் அதில் அந்த நல்லவர்களுடைய உருவங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். உலாயிக ஷிராருல் கல்க் இன்தல்லாஹி யௌமல் கியாமா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் படைப்புகளில் மிக தீயவர்கள், படைப்புகளில் மிக கட்டவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்ன மன் கான கப்லகும்
உங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் يَتَّخِذُونَ قُبُورَ أَنْبِيَائِهِمْ وَصَالِحِيهِمْ مَسَاجِدًا அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களையும் நல்லவர்களுடைய கபர்களையும் மஸ்ஜிதாக வணங்குமிடமாக எடுத்துக் கொள்கிறார்கள். அலா ஃபலா தத்தகிது அல்குபூர மசாஜிதா, கபர்களை மஸ்ஜிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்னி அன்ஹாகும் அன் தாலிக், அதை குறித்து உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஜ்அல் கபரி வஸனை யுஅபத், என்னுடைய கபரை நீங்கள் வணங்கும் இடமாக வணக்க வழிபாடுகளை செலுத்தக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வலா தஜ்அல் கபரி ஈதா, என்னுடைய கபரை நினைவு காட்டப்படக்கூடிய இடமாக, பெருநாட்களுக்கு எப்படி நினைவு கூர்ந்து ஒன்று சேர்வோமோ அது போன்று ஒன்று சேரக்கூடிய அடிக்கடி நினைவு கூடப்படக்கூடிய இடமாக, விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய இடமாக என்னுடைய கபரை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இதே நிலையில், இதே எச்சரிக்கையுடைய நிலையில்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அதற்கு பிறகு இந்த சமூகத்திற்கு ஹலீஃபாவாக அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்படுகிறார்கள். சோதனைகள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது. எல்லா குழப்பங்களையும் சோதனைகளையும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஈமானால் எதிர்கொள்கிறார்கள். ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. நாங்கள் விரும்பும் போதுதான் ஜகாத்தை நிறைவேற்றுவோம் என்று சில மக்கள் சொல்கிறார்கள். சிலர் இஸ்லாமை விட்டு வெளியேறுகிறார்கள், தூதர் மரணித்து விட்டார்கள் என்றவுடன் இந்த ஃபித்ராக்களை எல்லாம், இந்த சோதனைகளை எல்லாம் பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் காலம் வரை அல்லாஹ்வுடைய தீனில் ஒரு குறையை ஏற்படுத்தி நான் விடுவேனா? ஜக்காத்தையும் தொழுகையையும் யார் பிரித்து பார்ப்பார்களோ அவர்கள் மீது நான் போர் செய்வேன் என்று தன்னுடைய வீரத்தை, தன்னுடைய ஈமானை நிலைநாட்டி தன்னுடைய ஆட்சியை 2.5 ஆண்டுகள் இந்த சமூகத்தை பாதுகாப்பதில் கணித்தார்கள். ஈமானை பாதுகாத்தார்கள், சமூகத்தை தாக்கக்கூடிய குழப்பங்களை பாதுகாத்தார்கள்.